புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறை அருளும் நவகிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9569655. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி அருள் குரு அருள் அவங்க அன்பால நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? இறைவன் அருள் ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம். சார், எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது விழுந்து விழுந்து ஜாதகம் பார்த்துதான் சார் பண்றோம். ஆனா அப்படி ஜாக்கிரதையா செஞ்சு கூட கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை நறுமணம் வீச மாட்டேங்குது. இதன் காரணியாக விளங்குவது என்ன? ஷூர் மேம், இப்போ இந்த திருமணம் வந்து நறுமணமா இருக்க மாட்டேங்குதுங்கிறது ஒரு வருத்தமான விஷயமாக இருந்தாலும் ஒரு சில ஜாதக அமைப்புல அந்த பேட்டர்ன்ஸ் அப்படிதான் வரும். இப்போ அந்த மாதிரி நிறைய வருத்தமான அனுபவங்கள் நிறைய பேரே உண்டு. நம்ம கெஞ்சுவோம் அவங்கள்ட்ட, வேண்டாம் இந்த இடத்துல கல்யாணம் பண்ண வேண்டாம், பண்ணுனா பிரச்சனைகள் வருமோன்னு சொன்னாலும் அந்த விதிப்பயன் வந்து அது கேட்கக்கூடாது. அது கிரகங்களோட இது தான். அப்போ ஒரு கல்யாணம் நடக்கும், ரெண்டு கல்யாணம் நடக்கும், அதுவும் ஃபெயிலியர் ஆகும், மூணாவது கல்யாணமும் ஃபெயிலியர் ஆகும். இப்போ நாலாவது கல்யாணம் தான் அவங்களுக்கு வரணும்னு விதிப்பயன் இருந்ததுன்னா அப்படி தான் நடக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஜாதகப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட பிரச்சனை வருதே சார். அதுதான் அந்த விதிப்பயன், அதுதான் சொல்றேன். நீங்க ஜோதிடர் போய் சாமி சாமின்னு சொல்றதுதான் இதுக்கு பிரச்சனை காரணமே. யார் சாமி அப்படிங்கும் போது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மேல இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் இல்லை, அது அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். அந்த பரபிரம்மத்தை உணரக்கூடிய உணர்வு தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தத்துவத்தில் சொல்லுவாங்க. அப்படிங்கும் பொழுது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் லெவலில் இருந்தாலும் அந்த கர்மத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு வந்து இந்த கலத்திரஸ்தானம் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரிய வைக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நம்மளே இருக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சில நேரத்தில் காதில் விழாது. நம்மளை மறந்துடுவோம். நம்ம ஒரு காசு பணம் இருக்கும்போது நம்ம மறந்துடுவோம். பணம் இல்லைங்கும் போது நான் எல்லாரும் நம்மளை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கணக்கில் தான் அந்த கெட்ட காலங்கள் வரும்போது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது வராது. ஸோ இதுதான் ஃபேக்ட். அப்போ அது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கலத்திரஸ்தானம் அன்பர்களே, கலத்திரஸ்தானம் கெட்டு போயிடுத்துனாலோ அப்போ ரெண்டாவது தரத்தினால வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டாம் தாரத்தினால வாழாது, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். இது வந்து மனைவி ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணி அப்படிலாம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது அப்படி அவங்க பண்ணும் பொழுதும் அவங்க வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருந்துன்னு தான் இருக்குது. அப்போது அன்பான நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் கல்யாணம்ங்கிறது ஒரு வைபவம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளேயே இந்த ராகுக்கேது தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்பர்களே. இந்த கட்ட பொருத்தத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கட்ட பொருத்தத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தோடு இந்த ஜாதகம் வீழுமா? போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட மேடம் சொன்னாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கும்போது 100th மேரேஜ் பண்ணோன்னா இதுதான் சீக்ரெட், வேறு எதுவும் இல்லை. அது ஒரு வைபவத்தை வந்து நம்ம தோஷம் தோஷம்னு சொல்லி சொல்லி நிறுத்துறதுனாலேயே அப்போது வந்து அது நின்று தான் போகும். அப்படிங்கும்போது அதனால் அதை விட்டுட்டு அந்த கட்டப்பொருத்தம் இவங்களுக்கு இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தா உறுதியாக உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஜாதகத்தில் பொருத்தமே நட்சத்திர பொருத்தமே இல்லைனாலும் அந்த கட்டப்பொருத்தத்தை கரெக்டாக பண்ணி வைக்கும்போது இந்த இதுன்னு நம்ம தவிர்த்துக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கும்போது லவ் மேரேஜ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு பொருத்தம்லாம் பார்க்காதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறதான், ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்னு பார்த்துட்டு லவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, ஜாலியாக இருங்க. உங்களை மாதிரி சரியான நபர்கிட்ட சரியான நேரத்தில் வந்து நாங்கள் ஜாதகம் காமிச்சா எங்களுடைய வாழ்க்கை சூப்பராக சரியாக இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கங்கம்மா, நான் மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கறேங்கம்மா. அவருடைய பேரம்மா? எம் ராம்குமார். வயது? 7/9/92. ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், சிம்ம லக்னம். திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு பிறந்தாங்க சார். ஓகேம்மா, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையனுக்கு கல்யாணத்துக்கு தாங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கோம், ஒரு மாறி இருக்குது. அதாங்கம்மா ஐயாட்ட கவலையே படாதீங்க. குடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேலும் கை கொடும் சார். இப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா.
அம்மா உங்க பையன் நல்லா இருப்பாருமா? அந்த பையனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டக் டக்குன்னு கோபம் வரும்மா. இந்த கோபங்கள் சம்பந்தமான விஷயம் சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமும் தம்பிக்கு வரும். அந்த விஷயம் ரெண்டு விஷயத்தை குறைச்சிடணும்மா. ரெண்டாவது விஷயம், நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னமா, இன்றைக்கி நீங்கள் சூப்பரான நாளில் உங்களுக்கு கிடச்சிருக்குமா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரதிமன்மத பூஜைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்மா. இது மகாவிஷ்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் செய்ய வேண்டிய பூஜைகள் நிறைய உண்டு. அதே மாதிரி அந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜாதக ரீதியாக வந்து பார்க்கும்போது இந்த சனீஸ்வர பகவானும் கேதுவோட தொடர்பும் இருக்கும், கேது பகவானோட தொடர்பும் இருக்குமா. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சனிக்கிழமை விடாம நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இல்லாதவர்கள் நான் சொல்றேன்னா, உங்கள்ட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா ஒருத்தர் 100 ரூபாய் கூட இல்லாம இருக்கும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியாவோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பையன் கையால செய்ய சொல்லுங்க. அதே மாதிரி கேது பகவானை நீங்க சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்க உயிரினங்கள் மூலமாகவும் வருவாங்கன்றது தான் உண்மை. அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதும், அதே மாதிரி சிவன் அடியார்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ உதவிகள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும், விபூதி பசுஞ்சாணி திருநீரை வந்து எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சிவாலயத்தில் கொடுத்துன்னு வரீங்களோ இதை நீங்கள் தொடர்ந்து கொடுங்கம்மா. இன்னும் எண்ணி வந்து 2 மாதத்திற்குள்ளேயே நல்ல தகவல் வரும். சனிக்கிழமை நிகழ்ச்சி கூப்பிட்டு சொல்லுங்கள். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். யாரு பேசுறீங்க? குமரன். சரண்யா பேசுறீங்க. சரண்யாமா? நீங்களும் சரண்யா, நானும் சரண்யா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? தம்பிக்காக கேக்கணும். ஓகே. தம்பியோட பேருமா? தம்பி பேர் ஆர் சுரேஷ். ஓகே. அவருடைய வயது? வயசு வந்து மார்ச் மாசம் வந்தா 27 ஆரம்பிக்குது. ஓகேமா. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் என்னமா? ராசி வந்து ரிஷப ராசி. ஓகே. அவங்க கால் எடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் ஏமாந்துட்டான்னு தெரிஞ்சிட்டோம். திரும்ப பிரச்சனை பண்ணிப்பான், இங்கிலீஷ் காலிங் ஏதாவது பண்ணிப்பான்னு கேட்கவே இல்லை. ஓகே சரண்யம்மா, புரியுது. கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா, இதுக்கு மருந்து வந்து எங்க இருக்குன்னா, திருச்சேரையூர்ல உங்கள்ட்ட இருக்குமா. நீங்க விடாம பக்கத்துல, நீங்க கும்பகோணத்துல இருக்கிறதுனால விடாம திங்கக்கிழமை அங்கே நீங்கள் போகிறதும், ரிண விமோச்சன ஈஸ்வரர் அவரை போய் வழிபடுறதும், அதை வந்து சில பேர் அங்கே நீங்கள் போனவுடனே சொல்லுவாங்க, 11 வாரம் வர வேண்டாம், நீங்கள் வந்து எங்கிட்ட பணம் கட்டிட்டு போங்க, நாங்களே பூஜை பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விட உங்களுடைய அகமும் புறமும் ஒரு சேர்ந்து அந்த கோயிலில் கும்பகோணம் இருக்கிறதுனால மேட்ரு ஆஃப் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு திருச்சேரையூர். அங்கே போயிட்டு வந்துட்டே இருங்க, அங்கே அந்த பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாம் போய் பாருங்கள், அதை பார்த்துட்டு வாங்க. உறுதியாக சொல்கிறேன், திண்ணமாக சொல்கிறேன், அந்த பரமேஸ்வரன் மிக சக்தியானவர். நீங்கள் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அங்கே நீங்கள் திங்கக்கிழமை போய் பாருங்கள், போயிட்டு தொடர்ந்து போயிட்டு வாங்க. 11 வாரத்துக்குள்ளே நீங்களே எனக்கு கால் பண்ணி சொல்லுவீங்கம்மா, சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு எல்லாமே மாறும்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங்மா. யார் பேசுறீங்க? ராஜஸ்ரீ மேடம். ராஜிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே. உங்க வயதுமா? வயசு 42. கன்னி ராசி, கன்னி லக்னம் மேடம், அஸ்த நட்சத்திரம் மேடம். ஓகே. என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? கடன் வாங்கினாங்க, ஜுவல்லரிக்கு கடன் வாங்கியிருக்கேன் மேடம், வீடு கட்டுறதாண்டி. ஓகே. ஒரு இடத்துல பணம் போட்டேன், அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையெல்லாம் போட்டேன், இன்னும் அவங்க தரேன்னு சொல்றாங்க, இந்தாந்தான் சொல்லி இழுத்துட்டே இருக்காங்க, ஆனா பணம் இன்னும் தர கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பணம் சீக்கிரம் கைக்கு வரணும் மேடம், அதுக்கு சாட் ஒரு வழி. கூடிய விரைவிலேயே இந்த பணமும் வரும், உங்களுடைய கனவு இல்லமும் நிறைவேறும். கவலையப்படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரமா கேட்கலாம். காலை வணக்கம்மா, நீங்க எந்த ஊருமா? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். எந்த ஊருமா நீங்க? விருதுநகர் சார். விருதுநகர். விருதுநகர்ல எந்த ஊருமா? விருதுநகர்ல அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. சரிம்மா. அம்மா, இதுக்கு வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் யாருன்னா மகாவாராகியம்மன். சரியா? இப்போ இந்த மகாவாராகிய மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள்,
ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இதை மட்டும் செய்யுங்கம்மா. அதனால் அந்த வீடு கட்டும் போது ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. அதனால் இது இல்லை அது இல்லை, அது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் போட்டு குழப்பாதீங்கம்மா. நமக்கு வீடு அமையிறதே இன்றைக்கி பெரிய யோகம்மா. அதனால் எப்படி அமைந்தாலும் சந்தோஷமாக பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை வட்டி காசுக்கு கொடுக்காமல் நீங்கள் வந்து ஏமாந்துருந்தால் அந்த பணம் வருமா? நீங்கள் நிறைய ஆசைப்பட்டு நீங்கள் வட்டிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வராதுமா? நன்றிமா. சார், கணவன் மனைவி பிரச்சனைக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் ரத்தி மன்மத பூஜை அப்படின்னு சொன்னீங்க, அது என்னது சார்? அது ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலை, அந்த காலர் கேட்டாங்க இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வருத்தத்தோடு கேட்கும் போது அந்த பையனுக்கு பிரச்சனை இருந்தனால இது ஒரு நல்ல நாள்ன்றதுனால சொன்னோம். ஸோ இது வந்து ஒரு தொடக்கமாக வச்சுக்கோங்க அன்பர்களே. இது ரதி மன்மத பூஜை அப்படிங்கிறது வந்து இது என்ன பண்ணுன்னா, நாட் ஓன்லி ஃபார் மேரேஜ், இப்போ மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களும் இன்னிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஒன் டே மேஜிக்கு அப்படி உள்ள பவரை இழுத்து உள்ளே விட்டுறலாம், இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு, அதனால் அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணருங்கள். இதில் நாராயணர் வச்சுக்கோங்க, யார் வேணால் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அதை நீங்கள் உணர்வு பூர்வமாக இது இந்த நியமானுஷ்டானம் இப்படி அப்படி அப்படிலாம் கிடையாது. இந்த ரதி மன்மத பூஜை இன்றைக்கு உள்ள நாளில் நீங்கள் செய்யும் பொழுது இதுக்காக நீங்கள் ரதியை கூப்பிடணும் மன்மதனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இல்லை நான் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பிளான் பண்ணிலாம் நம்ம ஷோ பண்ணுறது இல்லைங்க, அப்படியே வரும் அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு போயிடுவோம். அதனால் 8110933000 அப்படிங்கிறதுல இந்த பூஜை என்ன அப்படின்னு எனக்கு கேளுங்க. உடனே எதிர்பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை நான் உங்களுக்கு ஒரு இது டெம்ப்ளேட்டாவோ நான் போட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இதுக்காக கால் பண்ணி கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப்க்கு அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அதோடய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சிம்பிளிஃபைடாக சொல்கிறேனே, இந்த ரதி மன்மதனோட பூஜை நீங்கள் பண்ணும்போது மனசார நீங்க என்ன நினைச்சுக்கோங்கன்னா, நீங்க மனசுக்குள்ள நினைக்க வேண்டிய சங்கல்பம் என்னன்னா, நீங்க வந்து கணவனும் மனைவியும் இருக்கீங்க அப்படின்னா கணவனும் மனைவியும் ஒன்னு சேரணும்னு நினைச்சுக்கோங்க. அதுல நீங்க தாந்திரிக ரீதியா நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வாயில ஏலக்காய் போட்டுக்கோங்க, அதுல கொஞ்சம் கல்கண்டு போட்டுக்கோங்க. நினச்சிண்டு வந்து நீங்கள் நினைக்க வேண்டியது எங்களுக்குள்ள அந்யோன்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லுங்கள். ஓம் சிவசிவ ஓம் என்பது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே, வசியம் என்பது அன்புன்னு பேர். சில மாந்திரிகவாதிகள் சொல்லி சொல்லி வசியம்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் வந்துடுது. வசியம் என்பது அன்பு. அப்போ பிரணவமே உங்களுக்கு வசியமானால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியை நினச்சிக்கணும், அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவனை நினச்சிக்கணும். இது வேறு யாரையும் நீங்கள் நினச்சினு பண்ணிங்கன்னா பலிக்காது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்பொழுது இதை நீங்கள் வாயில் வச்சுட்டு இதை ஒரு தாந்திரிக ரீதியாக பண்ணும் பொழுதும் வரும். இதை இன்னிலேருந்து தொடங்கணும். இந்த பஞ்சமி தீதியிலேருந்து தொடங்கி தொடர்ந்து ஒரு 7 வாரங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுதே, வா அந்த பஞ்சமி பஞ்சமி அந்த இதில் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, 7 பஞ்சமிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள சூட்சமம். அதில் அந்த மன்மதராதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த பூஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க. தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் அன்பர்களே. மிக பெருசா நிக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியா இதுவும் ஒரு தீர்வாக அமையும்னு ஏலக்காய் கல்கண்டு ஒரு மந்திரம் வச்சு முடிச்சீங்க பாத்தீங்களா? இதுதான் சார் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்டைல் அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, தம்பி பேருமா? வயது 31. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? தண்ணி ராசி, உத்திர நட்சத்திரம், பிரச்சக லக்னம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு தம்பிக்காக? கூடிய விரைவிலேயே கை கூடும், கவலைப்படாதீங்க சார். அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா உங்க ஊரோட பேர் காரணம் சொல்லுங்களேன், அது ஏன் அந்த பேர் வந்தது? உங்களுக்கு இலவசமா ஒரு ஆன்மீக கிஃப்ட் வரும். சூப்பர்மா. அடுத்தது இப்ப அங்கதான் ஆன்சரே இருக்கு, சரிங்களா? அந்த கரூர்னு சொல்றதோட கரூர், சரிங்களா? அப்ப உங்க தம்பியோட கல்யாணம் எங்க இருக்கு? கரூரார், என் அப்பன் கரூராரு கிட்ட இருக்குங்க. அதனால கரூரார் அந்த குருவை வந்து மனசார பண்ண சொல்லுங்கம்மா. உங்க அன்பு தம்பிக்கு இதுதான் கடைசி பிறவியம்மா. அப்படிங்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், கோபக்காரன்னு அவரை நினைக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப நல்லவர்மா. இவரை நீங்க விடாம என்ன பண்ண சொல்லுங்கன்னா, கரூரார் கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டு போக சொல்லுங்கம்மா. இது வந்துட்டு 4 தடவை வந்துட்டு போக சொல்லுங்க. 5வது தடவைக்குள்ள நீங்களே கால் பண்ணி சொல்லுங்கம்மா, நல்ல இடத்துல திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்மா. நன்றி.
சார், கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள பாத்தீங்கன்னாக்க நிறைய வீடுகளில் நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார். இந்த மூன்றாவது நபர் எட்டி பார்க்கும்போது துர்சக்திகள் உள்ள வரும்போது அப்பதான் பாத்தீங்கன்னாக்க கலவரமே வெடிக்கும். இதற்கான தீர்வுகள் என்ன மேம்? நீங்க இப்ப இந்த மூன்றாவது நபர் சொன்னது மாமியார் மருமகள் சொல்றீங்களா, இல்ல மாமனார் அந்த மாதிரி சொல்றீங்களா, வெளியாள்களை சொல்றீங்களா? ரெண்டு சைட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பும் எடுத்துப்போமே. ஓகே, அப்போது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நல்லா இருக்குன்னா, இதையும் நான் அன்பார்ந்த நேயர்களுக்காக சொல்லிடுறேன். எப்பயுமே இந்த கட்டப்பொருத்தம் நீங்கள் பார்த்தாலும் பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் ஜாதக கட்டப்பொருத்தம் பார்க்க முடியும். சில பேர் வந்து மாமியாருக்கு செட் ஆவாங்களா மாமனாருக்கு செட் ஆவாங்களா, இதெல்லாம் ஒரு விந்தையான கேள்விகள்லாம் வரும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க அவங்களுடைய கர்ம வினையை, அது பாசிட்டிவ் கர்மாஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கர்மாஸாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிக்கும் போது ரெண்டு உள்ளங்களும் சேர்றதுக்காக தான் கல்யாணம். அப்படிங்கும்பொழுது மாமியார் மாமனார் எல்லாம் மேட்ச் ஆகணும்னா மேட்ச் ஆகாது, அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு வேளை பிரச்சனையாக இருந்ததுன்னா இதுக்கு தீர்வும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ரதி மன்மத பூஜைன்னு சொன்னேன். இதை நான் ஹைலைட் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்பொழுது அந்த நாள் ஏன் அந்த சித்தர்கள் மா முனிவர்கள்லாம் ஒவ்வொரு நாள் வச்சாங்கன்னா, அந்தந்த நாளில் தொடங்கும் பொழுது இன்னிலேருந்து தொடங்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையை இன்றைக்கி தொடங்கிடுங்க. தொடங்கிட்டு அதே மாதிரி ரெகுலராக செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, வாராகி அம்மனை வந்து பஞ்சமி திதிகளில் விடாமல் வழிபட்டுண்டே வாங்க. முன்னாடியே சொன்ன மந்திரத்தை, வாராகியோட மந்திரங்களை சொல்லிகிட்டே வாங்க. அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். சில பேர் வாராகி அம்மன்லாம் கும்பிடக்கூடாதும்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம். அதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பூஜையை வீட்டிலையே செய்யுங்க. விளக்கு ரூபத்தில் பண்ணலாம், சிலை ரூபத்தில் வழிபடலாம், பட ரூபத்தில் வழிபடலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இந்த தேவையில்லாத நபர்கள்னால அந்த சேட்டை கொடுத்துட்டே இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் அது அம்மா பார்த்துப்பா. பலருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், உங்களுடைய ஸ்டைல் என்னன்னாக்கா பிராக்டிக்கலான ஒரு ஆன்சர் சொல்யூஷன் கொடுக்கறது தானே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடி விழுணும்னா விழுந்துதான் ஆகும், ஆனால் அதற்கான ஒரு கொடையாக வேணா இந்த பரிகாரங்கள் பூஜைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, இதை எப்படி சார் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க? எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் ஒரு 70% பீப்புள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் எங்கிட்ட வர்றாங்க, மித்தவங்க வந்து வரமாட்டாங்க. இந்த ஒரே நாள் கோடீஸ்வரர்கள் ஆகணும் அப்படிங்கிறவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க, தேங்க் காட். அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்பொழுது அதே மாதிரி தான், இங்கே ஒரு 30% ஆஃப் பீப்புள் அந்த காரியங்கள் முடிஞ்சோன்னா, சில பேர்லாம் அம்பாள் வாங்கி பூஜை பண்ணிவிட்டு அதையே எடுத்து இந்த காரியங்கள் முடிஞ்சோன்னா அதையே உருக்கி கூட அதை காசாக்கினவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறவங்க நிறைய பேர், ஏன்னா நம்ம மீன் பிடிக்க தான் கற்றுத்தரோம். அதே மாதிரி குறிப்பாக இந்த இடத்துல சொல்லணும்னா, எங்கேயோ யாரெல்லாமோ நீங்களாம் என்னை ஒரு பிள்ளையாகவும் ஒரு அண்ணனாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமா சார் இருக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்பொழுது அப்போ அந்த பானலிங்கம் இது மூலமாக உங்களை எல்லாரையும் கனெக்ட் பண்ணதுக்கும் அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய பேர் பக்திமான ஆனதுக்கும் அந்த இறைவனுக்கு தான் நன்றி. நிச்சயமா சார், சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. மிக்க நன்றி. அதே போல் இப்போ நம்ம முன்னாடி பூஜை பண்ண மாதிரி எப்படி நம்ம விஜயதசமிக்கு பண்ணோமோ, அதே மாதிரி மார்ச் மாதம் 7ஆம் தேதி அந்த பஞ்சமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம். இது திருச்சியில் பண்ணலாங்கிறது அடியனோட ஆசை. ஒருவேளை நம்ம திருச்சியா சென்னையாங்கிறத நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன், நம்ம அன்பார்ந்த நேயர்களுக்கே விட்டுறேன். வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மட்டும் வரணும்னா அது தாராளமாக நீங்கள் ஃப்ரீ தான். இல்லை நான் அந்த பூஜையில் கலந்துக்கணும், அதுக்குள்ளே பொருள் வாங்கணும்னா அதுக்கு எளிமையான கட்டணங்கள் நான் வாங்கி தான் பண்ணி கொடுப்பேன். அந்த பொருள் தேவைப்படுறவங்க பண்ணிக்கலாம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஒன்றா திருச்சி இல்லைன்னா சென்னை, இதில் உங்களோட ஓட்டிங் வந்து நீங்கள் தாராளமாக 8110933000 வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு 200 பேருக்கு என்னால் ஃபில் பண்ண முடியும். நம்ம சொன்னால் நிறைய பேர் வருவீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் வைக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். அன்பர்களே, இந்த மாதிரி பண்ணலாம். பானலிங்கம் வேணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸ்ரீதாந்திரிக்அஸ்ட்ராலஜி.com இப்போ பாருங்கள். ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.